வணக்கம் இன்றைய சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி அது வலுவடைந்து தற்போது நிகர் நிவர் அது அறியப்படுகிறது இந்த நிவர் புயலானது மேலும் அதி வலுவு பெற்று அது அதிதீவிரமான புயலாக மாறி நாளை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் இந்த வேளையில் நிவர் புயல் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் நேயர்களின் கேள்விகளுக்கும் பதிலளிக்க சிறப்பு விருந்தினராக நம் நிலையத்தில் நம்மோடு இணைகிறார் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் புயல் ஆராய்ச்சி எச்சரிக்கை மைய இயக்குனர் முனைவர் திரு நா புவியரசன் அவர்கள் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் நிவர் புயல் குறித்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு தொலைபேசி வாயிலாக திரையில் தோன்றும் எண்களில் தொடர்பு கொண்டு ஐயாவிடம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடைபெறலாம் இந்த நிவர் புயல் உங்களுடைய அந்த ஒரு விரிவான விளக்கம் சொல்லுங்கள் அதாவது நிவர் புயல் வந்து பார்த்திங்கன்னா தென் தெற்கு வங்கக்கடலினுடைய மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியது அது படிப்படியாக வந்து நேற்றுலாம் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ் மண்டலமாக வலுப்பெற்று அதுக்கப்புறம் தீவிர அதாவது காற்றழுத்த தாழ் தான் அடுத்து அதாவது டீப் டிப்ரெஷன் என்று சொல்லுவோம் நாங்கள் அந்த ஸ்டே அந்த ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு இப்போ காலையில் புயலாக புயலாக உருவா உருவாகியிருக்குது இதுக்கு இப்போ இன்று இரவு வந்து அது வந்து தீவிர புயலாகும் நாளை நாளை நாளைக்கு வந்து அது வந்து அதி தீவிர புயலாக கரையை கடக்கும் போது அதி தீவிர புயலாக இது மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையில் அதாவது புதுவையை மையமாக கொண்டு கரையை கடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ கரையை கடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த அதி தீவிர புயல்னு சொல்லும்போது காற்றின் வேகம் காற்றின் வேகம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது இடையிடையே வந்து ஒரு நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த கடலோர மாவட்டங்களில் வந்து காட்டு இருக்கும் உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு இடையிடையே அங்கே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்றின் வேகம் இருக்கும் கனமழின்னு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை இருக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் விழுப்புரம் புதுவை அதுக்கு முன்னாடி அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் நாளைக்கு நான் இரவுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை இந்த இடத்தெல்லாம் வந்து அதிக இருபது சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை வரும்னு எதிர்பார்க்கும் சென்னைக்கு வந்து நம்ம வந்து கனமழை அதிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் மிக கனமழை அதாவது இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழையும் போது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இது வந்து ஒரு ப பனிரெண்டுலேருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வரையும் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்குது காலையிலேருந்து அதனால் வந்து அது வந்து இன்னும் பனி இந்த நாளைக்குள்ளே அந்த நான் சொன்ன அந்த கனமழையை வந்து எட்டு எட்டிவிடும் நேற்று இரவுலருந்தே சென்னையில் வந்து மழை பெய்ய தொடங்கியது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவுலேருந்தே நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது பார்க்குறோம் பொதுவாக இந்த புயல் என்பது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்குறதை நீங்கள் சொன்னதை போல் பின்னால் அது புயலாக அறியப்படுகிறது எந்த நிலையில் அது புயல்னு நம்ம சொல்கிறோம் எப்போ அதிதீவிர புயலாக அதை அறியப்படுகிறது அதாவது நம்ம வந்து அந்த காற்றினுடைய வேகத்தை வேகத்தை ஏன்னால் நம்ம வந்து கடலில் இருக்கும்போது அதனுடைய காற்றின் அழுத்தத்தை வந்து நம்ம நேரடியாக வந்து அங்கே வந்து அதை வந்து கணக்கிட முடியாது ஏன்னா நம்ம அங்கே நம்ம இப்போ நில இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பாரோமீட்டர் அந்த ப்ரெஷர் அழுத்த காற்று அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி இங்கே நம்ம நிலத்தில் வைக்க வைக்க முடியும் ஆனால் அது வந்து கடலில் இருக்க முடியாது அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து அந்த க ஷிப் மெயினாக வந்து க கப்பல் அந்த இது அந்த அவங்க கொடுக்குற சில விண்டு ஸ்பீடு அவங்க சில நேரத்தில் அந்த அழுத்தத்தினுடைய காற்றின் அழுத்தம் அந்த இடத்துல இருந்தாங்க கொடுப்பாங்க அப்புறம் விண்டு ஸ்பீடு இந்த காட்டின் வேகம் இந்த காட்டின் வேகத்தையும் அவங்க வந்து சில நேரத்தில் நமக்கு கொடுப்பாங்க இது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம என்ன என்ன நம்மளுடைய செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் உதவியுடன் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கடல் அலையை பொறுத்து அந்த கடல் அலையை வைத்து நம்ம என்ன அந்த காற்றினுடைய வேகம் உள்ள இருக்கும்ன்றது கணக்கெடுறோம் அலையின் உயரத்தை வைத்து அலையின் உயரத்தை வைத்து அந்த எனக்கு சாதாரணமாக இருக்கிறதுக்கும் க கடல் அலைக்கும் அந்த அது அந்த இடத்துல ஒரு 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 சுழற்சி ஏற்படுகின்ற போது இருக்கிற கடல் அலைக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த அலையினுடைய அந்த கடல் அலையின் உயரத்துக்கு ஏற்ப அந்த காற்றினுடைய வேகமும் இருக்கும் இந்த காற்றின் வேகத்தை வைத்து கொண்டு முதல் அதாவது பதினேழு நாட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது பதினேழு நாட் தான் அதில் அதை வந்து நீங்கள் இரண்டாம் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் அவர் அந்த ஆரம்பிக்கிறது நாங்கள் பதினேழுலேருந்து இருபத்தி ஏழு நா நாட்ஸ் அந்த 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 இதில் வந்து அதுதான் நம்ம வந்து காற்றத்தை தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி நாலு ஆழ்ந்த காற்றத்தை தாழ்வு மண்டலம் சாரி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுலேருந்து ஒரு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புயல் அதுதான் அந்த நாற்பத்தி ஏழு நாட்ஸ் அது வந்து புயல்னு சொல்கிறோம் நாற்பத்தி ஏழுக்குலேருந்து அறுபத்தி மூன்று அது வந்து வந்து தீவிர புயல் அப்புறம் அதுலேருந்து தொண்ணூறு வந்து அதி தீவிர புயல் அந்த அதுக்கு மேலே வந்து நூற்றி இருபதுக்கு மேலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பர் சைக்ளோன் அப்படின்றது இந்த இந்த காற்றின் வேகத்தை வைத்து கொண்டு தான் அந்த புயலினுடைய வகையை நம்ம பிரிக்கிறோம் நிச்சயமாக இது இந்த நிவர் புயலானது

இதில் சொல்கிறேன் நாட்ஸில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி நாலு நாட்ஸில் வந்து நாற்பத்தி ஏழு நாட்ஸு அதுதான் வந்து முதல் சைக்ளோன் அந்த கேட்டகரியில் வரும் நாப் அந்த நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு இது வந்து சிவியர் சைக்ளோன் அறுபத்தி மூணுலேருந்து தொண்ணூறு அந்த இது வரும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் வெரி சிவியர் சைக்ளோன் சொல்கிறோம் இப்போ அந்த இந்த இது வந்து அடுத்தது அந்த வெரி சிவியர் சைக்ளோனில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அதை வந்து கிலோமீட்டரில் ப பண்ணும்போது நூற்றி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது அவ்வப்போது இடையே வந்து கஸ்டிங் டூ நூற்றி நாற்பது அந்த கிலோமீட்டர் வேகத்தில் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்த புயலானது புதுவையை ஒட்டிய பகுதிகளில் நாளைக்கு கரையை கடக்கும் அப்படிங்கிறது தற்போதைய கணிப்பாக இருக்கும்போது இந்த நூற்றி இருபதுக்கும் அதிகமான கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும்போது அந்த பகுதிகளில் எந்த விதமான பாதிப்புகளை தெரிப்படுத்தும் ஏன்னா சில புயல்களில் காற்று அதிகமாக இருக்கும் மழை இருக்காது சிலதுல மழை அதிகமாக இருக்கும் காற்று இருக்காது இந்த புயலை பொறுத்தவரைக்கும் மெவ்வாறாக இந்த புயலில் வந்து காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புயலினுடைய வெளிப்புற மேகங்கள் மேகக்கூட்டம் அதுதான் வந்து பார்த்தீங்க போனால் இது கஜா நீங்கள் கஜாவை பார்த்தீங்கன்னா கஜா வந்து இரவு இரவு வர வரைக்கும் அது மா மா மாலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அந்த இடத்துல மழையோ வேறு ஏதாவது மேகமோ இல்லை ஒரு எட்டு மணிக்கு பிறகு நான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாலை ஆறு மணிக்கு தான் கொஞ்சம் கடல் ஓட்டில் கொஞ்சம் மேகம் வந்தது மழை வந்தது அன்னைக்கு இரவே வந்து அந்த பன்னிரெண்டு மணிக்கு அளவில் வந்து கஜா புயல் கரையை கடந்தது இப்போ இது வந்து அப்படி இல்லை இப்போ இது வந்து இந்த இந்த புயலில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெளிவட்டம் வெளி அதனுடைய அகலம் அதனுடைய பார்த்தீங்கன்னா நிறைய மேகங்கள் இருக்கிறதுனால இது வந்து மழையும் கொடுக்கறது மழையும் கொடுக்கும் கூட கூடவே வந்து இந்த காற்றும் இருக்கிறது இப்போ மழை நமக்கு வந்து ம கனமழை மிக கனமழை அதிகனமழை இந்த இதெல்லாம் வந்து இந்த இந்த புயலில் இருக்குது அப்புறம் காற்றின் வேகம் இருக்கிறதுனால இதனால் வந்து கண்டிப்பாக வந்து மரம் மரங்கள் மரங்கள் அப்புறம் அந்த அப்புறம் எலக்ட்ரிக்கல் மின் துண்டிப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது மேலே கூரைகள் பரப்புவதற்கு வாய்ப்புகள்லாம் இதில் வந்து இந்த புயல்லையும் இருக்குது நிச்சயமாக இப்போ இந்த புயல் புதுவை ஒட்டிய பகுதிகளில் கரையை கடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது அதை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது உங்களுடைய பதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பாதிக்கும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார் திரு வைத்தியநாதன் அவர்கள் அவற்றை பேசிட்டு வந்துடுவோம் வணக்கம் 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 ஐயா உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க அதுதான் கேள்வி வந்து இந்த பிரச்சனை இந்த புயல் எல்லாம் வந்து இந்த பே ஆஃப் பெங்காலில் பாம் ஆற போது சர்டன் லாட்டிடியூடுக்கு கீழே பாட்டில் மேலாச்சுன்னா இந்த கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அப்படியே போஸ்ட்லி அப்படியே போய் நேர பங்களாதேஷ்ல போய் அட்டாக் பண்ணோம் இந்த புயல் அந்த மாதிரி போகாம நேர தமிழ்நாடுக்கே வருவங்களா அல்லது மேலே போயிடுவாங்களா அது நன்றிங்க அவங்க கேள்வி புரிஞ்சது ஐயா பதில் சொல்லுவாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு புயல் அதனுடைய அதனுடைய ட்ராக்னு சொல்லுவோம் அது எந்த திசையில் நகரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை தீர்மானிக்கிறது வந்து மேலடுக்கில் இருக்கிற சுழற்சி அதாவது ஆன்டிசைக்ளோன் நம்ம சொ நாம் சொல்லுவோம் அந்த ஆன்டிசைக்ளோன் எதாவது இருந்துன்னா அதை சுற்றி அந்த புயல் போகும் இப்போ நீங்கள் சொல்கிற பெருமா ம மற்ற நீங்கள் பிரிமான்சன் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மே ஜூன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புயலெல்லாம் பெரும்பாலுமே வந்து அது வந்து திரும்பக்கூடிய அதாவது நீங்கள் நம்ம வங்காள வரியோட கடலாக வரும் தமிழ்நாட்டை நோக்கி வரும் அதுக்கப்புறம் திரும்பி அது அந்த பக்கம் ஒரிசாவோ ஒரிசாவில் வெஸ்ட் பெங்கால் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷ் இதில் நகரத்திலும் இது வந்து அந்த 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 சைக்ளோன் என்ற ஒரு ஒரு காற்று அது ஒரு சுழற்சி அதாவது அது புயல் எந்த காற்று சுற்றிருக்கோ அதற்கு எதிர்மறையாக ஒரு சுழற்சி ஒன்று இருக்கும் அந்த சுழற்சி மேல் அது இல்லாமல் மேலே வந்து ஒரு ட்ரஃப்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உயரத்தில் வந்து வெஸ்டர்லி ட்ரஃப் அப்படின்ற ஒன்று அது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வர்ற ஒரு 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 காற்று ட்ரஃப் அந்த அந் அந்தனுடைய சுழற்சினால் இந்த புயல் அங்கே வரும்பொழுது அது வந்து அது அதுதான் வந்து அது எந்த மாற்றி அழைத்து செல்கிறது அதுதான் அந்த அந்த இந்த புயலுக்கு அந்த நிலை இந்த புயலுக்கு அந்த அந்த நிலை இல்லை இப்ப இப்ப அந்த மாதிரி எந்த இதுவும் இவ்வளவு கீழே இறங்கி வரல அதனால அந்த இப்ப ஏன்னா இந்த புயல் ஆரம்பிச்சதே வந்து அஹ் தெற்கு வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடல் நம்ம கேட்டதிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நியர் ஈக்குவேட்டார் அந்த மத்திய பூமி பூமி நம்ம மத்திய பகுதியில் வந்ததுனால மே இந்த இந்த அங் அங்கேருந்து தான் நகருது அதனால் வந்து இது வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு அந்த அந்த மே கா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நகரக்கூடிய அந்த காற்றின் சுழற்சி அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அப்படி இருந்ததுன்னா அதனால் சில பார்த்திங்கன்னா சில கம் க கணினியினுடைய கணிப்புப்படி சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் திரும்பும் திரும்பது என்ன காரணம்னா அது அந்த

அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகள் அதிகாரிகள் எவ்வாறாக அந்த முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பால்ராஜுடைய கேள்வியாக இருக்கிறது சொல்லுங்க அதாவது இப்போ நம்ம வந்து புயல் ஒன்று நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல இதை வந்து நம்ம வந்து தமிழக அதிகாரிகளுக்கு உரிய யாராவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக தகவல் தெரியும் அதாவது நீங்கள் பொதுமக்களுக்கு வருவதற்கு முன்னாடியே முன்னாடியே வந்து இவங்களுக்கு த நாங்கள் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து அவங்களுக்கு தகவல் தருகிறது அதுக்கப்புறம் வந்து புய அது அடுத்த ஆழ்ந்த காற்றத்தை தாழ்வு மண்டலம் புயல் அப்படின்ற வரும்போது ஒவ்வொரு முறையுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஐயம் இந்திய வானிலை சார்பில் வந்து என்ன தகவல் தரணுமோ அவங்களுக்கு கொடுக்குறோம் எவ்வளோ மழை எங்கே இருக்கும்ன்றதை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதை பொறுத்து வந்து அவங்க வந்து தமிழக அரசோ அந் அதில் அந்த டிசாஸ்டர் மே மேனேஜ்மெண்ட்டுன்ற சொல்கிறவங்க அவங்க வந்து நான் கேட்குறேன் அவங்க அவங்களுக்கு வந்து என்ன எவ்வளோ காற்று இருக்கும் எவ்வளவு மழை இருக்கும்ன்றத நம்ம நம்மன்ற ஒரு கேட்பாங்க அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எடுத்து எடுத்துருக்குறாங்க இது வரையிலையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கார்கள் அதனால் மக்கள் வந்து ஒன்றும் அச்சப்படுத்த வேண்டியது

அந்த நார் வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து கண்டறிய முடியுமா முடியும்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஆரம்ப நிலையிலேயே அந்த லோயஸ்ட் கேட்டகிரி லோயஸ்ட் டேட்லயே வந்து நம்ம அதை ஆராய்ச்சி கண்டிப்பா வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் அதற்கு ஏதாவது ஆரண்டி போயிட்டு இருக்குதா புயல் அதுக்கான கேள்வி ஐயா பதில் புரிஞ்சிருங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புயல் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா அதை தடுக்கிறதுக்கான வசதிகள் இருக்கா அதுக்கான ஆராய்ச்சி இருக்கான்னு கேட்கிறாரு இல்லை அதாவது இதை இப்படி ஒரு ஆராய்ச்சியை வந்து அமெரிக்காவில் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு வெற்றியாக தோல்வியில் தான் முடிஞ்சது அப்படியே அந்த பொதுவாக யாருமே வந்து இயற்கையினுடைய அந்த இந்த மாதிரியான புயல்கை மழைக்கோ இதை வந்து தடை செய்யும் விதமாக எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலேயே அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதனால் நாம் வந்து புயலை தடுக்க வேண்டும் என்ற இதில் வந்து யாரும் வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சியில் வந்து இறங்க இது வரலையும் யாரும் இறங்கலை நிச்சயமாக அது ஒரு வித்தியாசமான இருந்தது ஆனால் அந்த அதனுடைய பாதிப்பு வந்து ஏன்னா நாம் நாம நாம் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் நாம் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் நமக்கு இந்த புயலில் என்ன நிறைய புயல்ல ஒரு புயல்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து அதனுடைய சயின்ஸ் அதனுடைய இன்னும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்தான் அது அதனால் அதில் வந்து நாம் நாம் ஒரு புயல் வந்தது ஒரு சின்ன ஒரு இது கிடையாது அது வந்து பெரிய ஒரு பரந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய புயல்னு வச்சுன்னா ஒரு இது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரதுலாம் இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு ஐநூறு கிலோமீட்டர்

கேள்வி புரிஞ்சிருங்கையா ஐயா பதில் சொல்லுவாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்லுங்கள் சார் அதாவது புயலுடைய வேகம் என்பது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு ஒரு வேகம் இருக்கும் அது நாம் சொன்ன மாதிரி அதாவது புயலோடைய ம மையம் மையமே வந்து நாம் நினைக்கிற மாதிரி வந்து ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது அதாவது அது முன்னும் பின்னும் நகரும் நம்ம ஒரு நேரத்தில் வந்து அதனுடைய மையம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பின்னாடி இருக்கும் அதனால தான் நம்ம நம்மளுடைய இது பா பார்க்கும்போது ப்ரீமியம் வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் நகர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பிட்ட இந்த ஒரு ஒரு ஒன் ஹவரில் இவ்வளோ தூரம் நகர்ந்து நான் சொல்ல முடியாது ஏன்னா அந்த நேரத்துக்குள்ளே அதனுடைய இது வந்து மாறுபடும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் அதுக்கப்புறம் வந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் அப்புறம் இப்போ காலையில் வந்து பத்து கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகருது இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு திரும்ப அந்த இப்போ இது நிற்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் நிற்கிறதுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி காரணம் பார்த்திங்கன்னா அந்த மேலடுக்கில் இருக்கிற ஒரு ஒரு சுழற்சினால் ரெண்டு பக்கத்தில் ஒரு ஒன்று இருந்ததுனால இது வந்து ஒரு தற்காலிகமாக அது ஒரு ஆறு மணி நேரம் நின்றுது அதுக்கப்புறம் நின்றுதுன்னா நிக்குது அப்படியே நிக்கிறதுல அது கொஞ்சம் கொஞ்சம் இப்ப திரும்ப மறுபடியும் அந்த சுழற்சி நகரும் போது இந்த புயல் வந்து பழைய ஒரு அதாவது எப்பவும் ஒரே சீராக இருக்காது அந்த வேகம் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அது நாளைக்கு நாளை இரவு நாளை இரவு அதாவது நம்ம வந்து நம்ம முதல்ல வந்து நாளை மதியம் என்று சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நாளைக்கு மாலை மாலைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இந்த இந்த இப்ப நின்னதுனால நம்ம என்ன பண்றோம் நாளைக்கு அதை வந்து இரவுல

கேள்வி புரிஞ்சது ஐயா பதில் சொல்லுவாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து ஏன் பாதிப்பு வருதுங்க இல்லை தொடர்ந்து அவங்க வந்து சைக்ளோன் வந்து இது வந்து இப்போ நான் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்துக்கு நம்ம வந்து இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது வந்து நம்மளுடைய இது வந்து சைக்ளோன் சீசன் சொல்லுவோம் இந்த புயலினுடைய தானே இல்லை இல்லை அதாவது இது பருவ இந்த நாங்கள் நீங்கள் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இது வந்து வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை காலம் இந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து புயல் வந்து உருவாகாது அதுக்கு முன்னாடி அதாவது ம மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்களில் புயல் உருவாகும் அதோடு திரும்ப வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் தான் வந்து புயல் வந்து உருவாகும் இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நாலு புயலாவது உருவாகணும் அரேபியன்சி பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்க்கும்போது புயல் வந்து வழக்கமாகவே வந்து ஒரு மூணு நாள் புயல் வந்து உருவாகும் அந்த புயல் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து புயலாக உருவாகாது அதை ஆரம்பிக்கும் அதோட ஒரு தாழ்வு மண்டலம் வலுவிழந்து புயல் வலு வலுவிழந்து போயிடும் அல்லது அந்த புயல் வந்து நமக்கு வரது அப்படி வந்து ரீக்கர் அதாவது திரும்ப அந்த பக்கம் கல்கட்டா பங்களாதேஷ் மியான்மர் அந்த பக்கம் போகிறதுனால இந்த புயல் பற்றி பே பேச்சு இருக்கும் அந்த நம்ம செய்தித்தாளர்களும் ஒரு புயல் உருவாகி இருக்குது இப்போ என்னன்னா இப்போ ஒரு தாழ்வு நிலை அப்படின்னு நாங்கள் வந்து வானிலை ஆய்வு மையம் சொன்னதுன்னா இன்றைய இருக்கிற செய்தி ஊடகங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு புயல் என்று தான் முதல்லலே குறிப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் நீங்கள் அந்த பே பேரை வந்து தான் அடிக்கடி கேட்குறீங்களே தவிர நிஜாவே அந்த இடத்துல புயல் வந்து உருவாகிறதுக்கு இல்லை ஒரு தாழ்வு தாழ்வு நிலை தான் இருக்கும் அந்த தாழ்வு நிலையை தான் வந்து சில நேரத்தில் பத்திரிகைகள்லாம் வந்து தாழ் புயல் என்று இப்போ சொல்கிறாங்க அதனால் அதுதான் நீங்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் கேட்குறது அடிக்கடிக்கு இந்த புயல் வருதுன்னு அடிக்கடிக்கு புயல் வர்றது இல்ல சரிங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்த அடைப்பால நினைப்பில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க சார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வாழ்ந்து பேசுறேங்க சார் சொல்லுங்க உங்க கேள்வி என்ன சொல்லுங்க சார் இங்க கோபி இந்த பகுதியுமே இந்த புயல் வந்து தாக்குங்களா சார் எந்த மாவட்டங்கள் தெரியும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாளைக்கு நாளை நாளை மறுநாளுக்கு வந்து அங்கே வந்து மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து ஈரோடுக்கு வந்து உங்களுக்கு மிதமான மழை ஒரு சில இடத்துல அந்த இடத்துலையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா நாளைக்கு நாளை நாளை மறுநாள்ல வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது நன்றிங்க தொடர்ந்து பேசுவோம் நேர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு தொடரும்

நிவர் புயல் குறித்த சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் ஐயா நம்ம பேசும்போது இந்த சைக்ளோன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க அதாவது அந்த ஆன்டிசைக்ளோன் உருவாகினால் இந்த புயல் பாதிப்புக்கு உள்ளாகும் அதனுடைய வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பது போல் இது எந்த அளவுக்கு சாத்தியம் நிவர் புயலும் அது போல பாதிப்புக்கு உள்ளாகுமா இது புயலாக வலுவிழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆன்டிசைக்ளோன் சொல்லும் போது அதாவது நம்ம சப்டாபிக்கல் ரீஜன் சொல்லுவோம் அதை 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 ஒட்டி நகரும் அந்த அந்த ஆன்டிசைக்ளோன்ன்றது வந்து ஒரு விட பல மடங்கு பெரியது அதனால் அந்த அந் அதனால் வந்து அதனுடைய அதனுடைய அவுட்டரில் தான் வந்து இந்த இந்த சைக்ளோனே நகரும் அப்படி இது வந்து இந்த புயலை வந்து இதனுடைய இதை குறைக்காது ஆனால் மேலே இருக்கிற இருக்குது இல்லையா மேல் வெஸ்டர்னில் மேற்குலேருந்து கிழக்கு அந்த இதில் வரும்போது அதில் வர ட்ரஃப்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ஒரு சுழற்சி அந்த சுழற்சி வந்ததுன்னா இந்த சைக்ளோன் வந்து அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழக்கிறதுக்கு வாய்ப்பு நிவர் புயலுக்கு அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பு இல்லை தொடர்ந்து பேசும் அடுத்த அழைப்பாளர் திரு கணேசன் அவர்கள் இருந்து வணக்கம் கணேசன் உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க வணக்கம் சார் என் பேர் கணேசன் சார் நான் வந்து பூந்தமல்லிக்கு அரையில் மேட்டுப்பாயத்துல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லுங்க எனக்கு எனக்கு வந்து என்னன்னா இந்த புயல் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கூண்டுகள் ஒவ்வொரு வித்தியாசமா அதிதீவிர புயல் சாதாரண புயல் அப்படின்னு நம்ம பேசுறோம் அந்த ஒவ்வொரு புயலோட சூழ்நிலைகளும் வந்து அந்த காற்றழுத்த வந்து எவ்வளவு கிலோமீட்டர் இல்ல எவ்வளவு ஹைட்டு எந்த சூழல அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் ஏன்னா ஒரு சில புயல் வந்து நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இல்லாம ஒரு சில புயல் வந்து அதிபயங்கர பாதிப்புகளையும் கொடுக்குது அதனால இப்ப வந்து கூடிய இந்த புயலோட காற்றோட அந்த பற்றம் சொல்றதா எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு கேள்வி நான் கேட்கறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல ஒரு புயல் உருவாகும் போது அந்த புயலோட தூரங்கள் எவ்வளவு தூரம் அந்த காற்றழுத்து கணேசன் கேள்வி புரிஞ்சுது இன்ஃபேக்ட் ஐயா வந்து ஆரம்பத்திலே அதற்கான விளக்கத்தை சொன்னாங்க மீண்டும் ஒரு முறை அந்த புயல் வித்தியாசத்தை அவர் சொல்வார் நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள சொல்லுங்கள் அதாவது புயல் அப்படின் தான் புயலினுடைய மையப்பகுதி அந்த மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக காற்று எதுவுமே இருக்காது அததான் நீங்கள் ஐன்ற சில நேரத்தில் பார்க்குறீங்க அந்த புயலினுடைய கண் பகுதி அந்த கண் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காற்றே இருக்காது நீங்கள் கஜா புயல் கடக்கும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க முதல்ல காற்று அடிச்சுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் கூட காற்று இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அதாவது முற்றிலுமாக வந்து கா காற்று இல்லாத இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அதுக்கப்புறம் திரும்ப அந்த நகரும் போது தான் அதுக்கப்புறம் பின்னாடி வர பாற்றில் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காற்றின் வேகம் இருக்கும் புயலுடைய மைய பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா காட்டின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வரும் அந்த அது அதுதான் நாங்கள் வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் மேக்ஸிமம் மின்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புயலினுடைய ஒரு குறிப்பு அந்த 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 எவ்வளோ தூரம் அந்த தூரத்தை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இந்த தூரத்தில் இதுதான் வந்து இந்த புயலுக்கு அதிகபட்ச வேகம் இருக்கிற ப பகுதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப பழையபடி அந்த வந்து அந்த அந்த வேகம் வந்து குறையும் இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் இந்த மேக்ஸிமம் இந்த அப்படி சொல்லும்போது இது இடத்தையும் ஒரு வட்ட மாதிரியே நீங்கள் எடுத்துக்க முடியாது புயல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இப்போ ஒரு முழுசாக ஒரு சர்க்கிள் மாதிரிலாம் வட்டமாக கிடையாது அது நீள் வட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து நீள் வட்டமாகவும் இருக்கும் அப்போ ஆனால் அதே இதில் கூட ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்த காற்று சுற்றி வரும்போது ஒவ்வொரு ஒரு இடத்துல அதிகமாகவும் இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும் எங்கெல்லாம் கம்மியாகுதோ அப்படின்போது விண்டு வந்து குவிதல் அந்த இடத்துல காற்று வந்து குவிதல் வந்து அந்த இடத்துல தான் நமக்கு வந்து மேகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே தான் வந்து அந்த நடக்குது அப்போ ஒரு 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 புயல் எடுக்கும்போது நீங்கள் வந்து நாம் நினைக்கிற மாதிரி ஒ எல்லா இடத்துலையும் ஒரே வேற காற்றின் வேகம் இருக்கிறது கிடையாது அந்த காற்றின் வேகம் மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை முதலில் அதிகமாகி கொண்டு வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக அது குறையும் அந்த மையம் அதே ஒரு ஒரு நீங்கள் ஒரு ப முப்பது கிலோமீட்டர் தூரம் ஒன்று ஒரு இடத்துல நீங்கள் அந்த கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்குது அப்படின்னீங்கன்னா அதே முப்பது கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்பது கிலோமீட்டர் வேகம் இருக்காது அதை விட கம்மியாக இருக்கலாம் அல்லது அதை விட அதிகமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ஒரு ப புயல் கரையை கிடக்கும் போது இந்த பகுதி யாருக்கு அது வருதோ அதுங்களுக்கு அதிகமான பாதிப்பும் மற்றவங்களுக்கு வந்து கம்மியான பாதிப்பும் இருக்கும் அதில் குறிப்பாக என்ன பண்ண புயலினுடைய ஃபார்வேர்ட் செக்டர்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு புயலில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஆன்டி கலோக்கை சுற்றும் சுத்தும் அதாவது இடமிருந்து வளமாக இடமிருந்து நமக்கு கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதுக்கு எதிர்ப்பு திசையில் அப்படிதான் சுத்தும் அப்போ அப்படி சுற்றுற நேரத்தில் அதே நேரத்தில் இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு இதாவது டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் அதனுடைய அது ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால புயலினுடைய வடக்கு பகுதி அதை சொல்கிறோம் இல்லையா நார்த் நார்த் செக்டர் அப்படின்னு

புயலினுடைய தெற்கு பகுதி கொஞ்சம் இப்போ அதாவது குறைவான பாதிப்பு பாதிப்பும் இருக்கும் அதாவது குறைவான பாதிப்புன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ இப்போ நான் வந்து ஒரு புயல் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வேகத்தை நகருது அப்படின்னு சொல்லும்போது புயலினுடைய காற்றினுடைய இது வந்து ஒரு நான் ஐம்பது கிலோமீட்டர் சொல்லுன்னா நீங்கள் ஐம்பது இது கூட ஒரு பத்தையும் சேர்த்துனா அது அறுபது அந்த பக்கம் இந்த பக்கத்தில் வரும்போது ஐம்பது மைனஸ் பத்து இது நாற்பது இந்த பக்கம் மிக தெளிவான விளக்கத்தை சொன்னீங்க ரொம்ப நன்றி அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார் திரு சிவக்குமார் அவர்கள் ஆரணியிலேருந்து வணக்கம் சிவக்குமார் உங்கள் கேள்வி என்னென்னு சொல்லுங்கள்

இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும்போது அது திசை மாறி போகிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது அவர் சொன்ன வரைக்கும் இதற்கு ஏதாவது புவியியல் ரீதியாக காரணம் இருக்காங்க இல்லை இப்போ அதாவது இப்போ ஒவ்வொரு புயலுமே நம்ம எடு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த புயலுமே ஒரே அதே அவருடைய வழியில் போகிறது கிடையாது ஒன்று ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் போயிட்டுருக்கோம் அவர் அவர் இப்போ இப்போ ஏன்னா அந்த புயலை வந்து நமக்கு வந்து எப்போயாவது வருஷத்தில் ஒன்று இல்லை ரெண்டு புயல் வந்து நமக்கு வருது அது அந்த ஒரு புயல் கூட வந்து ஒரே இடத்துல க கரையை கடக்கிறது கிடையாது ஸோ அதனால் அவர் அவர் எதை வைத்திய அப்படி சொல்கிறான்னு தெரியல இப்போ பொதுவாக புயல் வந்து திருவண்ணாமலை மட்டும் நல்லா உள்ளாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் அவர் சொல்கிறது வந்து உள் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அதனுடைய இப்போ பெரும்பாலும் புயல் வந்து கரையை தொட்ட உடனே பெரும்பாலான புயல்கள் வந்து அதனுடைய செயலி இழக்கும் வலுவழு வலுவிழந்துடும் வலுவிழந்துடும் இந்த புயலில் பாதிக்கப்படாத மாவட்டங்கள்னு எதை இதெல்லாம் சொல்லுங்கள் தென் மாவட்டங்களில் இப்போ பாதிப்பு அதாவது நீங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மதுரை அந்த பக்கம் ஈவன் நீலகிரி கோயம்புத்தூர் கரூர் இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய டெல்டா மாவட்டங்களில் பாதிப்பு ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வந்து ம அதாவது மழையினுடைய பாதி மழை இருக்கும் காற்று வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதாவது அது க காரைக்கால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் மழை கனமழை இருக்கிறதுனால கனமழை கூட காற்றும் இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இந்த நிவர் புயல் உட்பட இது ஒரு குறிப்பிட்ட அளவு மழையை சென்னைக்கு கொண்டு வரப்போகிறது தமிழகத்தின் சென்னையின் தண்ணீர் தேவையை இந்த புயல் மூலமாக பூர்த்தி செய்ய முடியுமா இல்லை ஒட்டுமொத்தமாக மழை எவ்வாறாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது வந்து பூர்த்தி செய்யும் நாங்கள் எதிர்பார்க்கறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவ மழைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஐம்பத்தி இன் இன்றைய தேதி வரை இன்றைய தேதி வரை வந்து ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் சென்னைக்கு வரணும் அதில் வந்து ஆகிமேத்து ரெண்டு சென்டிமீட்டர் வந்து வந்தது ஏற்கனவே அதாவது காலை இன்று காலைக்கே வந்துடுது இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இந்த இன்றைக்கி ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்துடுது அதனால் வந்து அதனுடைய சென்னை வந்து அதுக்கு கரெக்டாக அந்த அதனுடைய எவ்வளவு கிடைக்கணுமோ இந்த தேதியில் அவ்வளோவும் கிடைச்சிருக்குது மீதி அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மொத்தம் டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் வந்து சென்னைக்கு வர வேண்டியது இருக்குது இந்த சென்னைக்கு எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் வந்து இன்னும் வர இந்த ரெண்டு நாளில் மழையும் இன்னும் அடுத்த வாரத்தில் திரும்ப மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த இந்த வருடம் வந்து சென்னைக்கான குடிநீர் தேவை வந்து இது பூர்த்தி செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ரொம்ப நல்ல விஷயத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இந்த பதில் வந்து நிறைவான பதிலாக இருந்தது நேர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் எங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் தெளிவான பதிலை கூறியமைக்கு ஏற்ற நிலையத்துக்கு வந்து பதிலை கூறியமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை நிவல் புயல் குறித்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்